டி ஸ்டூடெண்ட்ஸ் டுடே டாபிக் டிஸ்கஸ் எடுபட் த ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அதிக அளவிலான அமைப்புகள் உயிரினங்களில் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பை சொல்ல போகிறோம் பாப்புலேஷன் கம்யூனிட்டி ஈகோசிஸ்டம் அண்ட் பயோஸ்பியர் பிலாங் டு த ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய பகுதிகள் எது இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாப்புலேஷன் நான் சொல்லுவோம் கம்யூனிட்டி ஈகோசிஸ்டம் அந்த பயோஸ்பியர் இதெல்லாம் வந்து ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படியது ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ குரூப் ஆஃப் ஆர்கனிசம் தட் லுக் அலைக் அண்டு கேன் ரீப்ரடியூஸ் அமாங் தம் செல்ஸ் இஸ் கால்டிய ஸ்பீசிஸ் ஒரே மாதிரியாக தோன்றக்கூடிய தங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்களை ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு இனம் இருக்குன்னா அதை சார்ந்த அதனுடைய உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடியது ஓகே ஸோ அதை வந்து நம்ம ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்க்குறோம் தென் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பு உயிரினங்கள் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் பாப்புலேஷன் த சம் டோட்டல் ஆஃப் ஆல் ஆர்கானிசம் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் தட் லைவ் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா மேக்அப் ய பாப்புலேஷன் இது பாப்புலேஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரே இனத்தை சார்ந்த அனைத்து உயிரினங்களின் தொகுப்பையும் நம்ம பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே தென் கம்யூனிட்டிஸ் ஏ கம்யூனிட்டிஸ் மேடப் ஆஃப் செவரல் பாப்புலேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பேசிஸ் ஃபவுண்டன் ஏரியா அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய உயிரினங்களோட தொகுப்புகள் மொத்தமாக ஒரு பகுதியில் காணப்படக்கூடியது ஒரே ஒது கிடையாது டிஃப்ரெண்ட் ஆஃப் த ஸ்பேசிஸ் வெவ்வேறு வகையான உயிரினங்கள் ஒரு தொகுப்பில் காணப்பட்டால் அதை நம்ம அந்த பகுதியை கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் அதே அந்த பாப்புலேஷன் டிஃப்ரெண்ட்டாக காணப்பட்டால் அந்த இன்டர் இன்டர்டிபெண்ட் பிகாஸ் அந்த கம்யூனிட்டியை எந்த மாதிரியான அமைப்பில் சேருது அப்படின்னு இன்டர் டிபெண்டன்ட் அதாவது ஒன்று சார்ந்து ஒன்று இருக்கக்கூடிய இனமாக இருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் எந்த அமைப்பில் ஒன்று சேருது பாருங்கள் ஆஃப் எ ஃபுட்டு வெப் தட் பைண்ட் ஆஃப் தம் எதில் கட்டமைக்கப்படுதுனா உணவு வலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை இந்த உயிரினங்கள் கட்டமைக்கப்படுகிறது ஸோ இதை நம்ம கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் கம்யூனிட்டிஸ் இனிய ஃபாரஸ்ட் த பாப்புலேஷன் த டிஃப்ரெண்ட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் டுகெதர் மேக்கப் ஏ கம்யூனிட்டிஸ் ஃபாரஸ்ட் இனிய ஃபாரஸ்ட்டு சொல்கிறான் பாப்புலேஷன் அதாவது டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அனிமலும் ஒரே தொகுப்பில் காணப்படக்கூடிய அமைப்பு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது அதை டிஃப்ரெண்ட் மேக்அப் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறான் அதை சிம்லரில் இதே போல் பார்த்திங்கன்னா ஃபார்மே கம்யூனிட்டி உருவாக்கக்கூடிய கம்யூனிட்டி எப்படி இருக்குனாக்கா எல்லா உயிரினங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படின்னா கார்டன் அப்படின்னு சொல்கிறான் த பாப்புலேஷன் பாருங்கள் த பாப்புலேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஆர்கானிசம் இன்செக்டு அனிமல்ஸ் லிவிங் டுகெதர் கார்டன் ஃபார்மியா கம்யூனிட்டினா உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கம்யூனிட்டியில் என்ன ஒரு கார்டன் அமைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அது சொல்கிறது எல்லாமே பிளான்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வச்சுருக்கோமா அதில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும் அந்த சைடில் சே இன்செக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அனிமல்ஸ் லிவிங் த ஆர்கானிசம் ஸோ இதை வந்து ஃபார்மியா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம் தென் ஈகோசிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈகோசிஸ்டம் பார்த்திங்கன்னா ஐன் அன்கன்சிஸ்ட் அண்ட் ஈகோசிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இதை நம்ம பார்த்தோம் பாருங்க ஏற்கனவே கம்யூனிட்டிஸ்னால் என்னென்னு ஸோ அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே சேர்ந்த தொ பகுதியும் அதோடு சேர்ந்த நான் லிவிங் கேரக்டராக இருக்குது ஒரு பகுதியில் ஸோ அதை வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா ஈக்கோ சிஸ்டம் அண்ட் ஈகோ சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் லிவிங் இன் அன் ஏரியா ஓகே எல்லா தொகுப்பிலும் காணப்படக்கூடிய ஒரு பகுதியில் டுகெதர் வித் நான் லிவிங் வேற ஒன்று சொல்ல இதில் என்ன ஆட் ஆகுதுன்னா நான் லிவிங் காம்பனண்ட் ப்ரெசன்ட் இன் தட் ஏரியா ஸோ இதை வந்து ஈக்கோ சிஸ்டம் சொல்கிறோம் த நான் லிவிங் காம்பனண்ட் இன்குட் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ் எது அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறான் பாருங்கள் வாட்டர் சன்லைட் சாயில் அண்ட் அதர் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே ஈகோசிஸ்டமில் உள்ள நான் லிவிங் கேரக்டர்ஸ் காம்பனண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே பயோஸ்பியர் அப்படின்னா பாருங்கள் ஆல் ஈகோசிஸ்டம் அண்ட் பிளானட் புவி கோலம் ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் பிளானட்னாக்க பயோஸ்பியராக புவி கோலம் அப்படி சொல்கிறக்கூடியது கூடியது உயிர் வாழக்கூடிய ஒரு கோலம் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் ஈகோ ஆல் ஈகோ சிஸ்டம் ஆன் த பிளானெட் வெதர் ஆன் லேண்ட் இன் வாட்டர் ஆர் இன் ஏர் டுகெதர் மேக்கப் த பயோஸ்பேயர் இந்த காம்பனண்ட்டெலாம் தொகுக்கப்பட்ட ஒரு அமைப்பை நம்ம பயோஸ்பேயர் அப்படின்னு சொல்கிறோம் உயிர் வாழக்கூடிய ஒரு கோலம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம்னாக்க ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் சி த பிக்சர் இது வந்து ஹையர் லெவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஸ்டபிளிஷப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் கம்யூனிட்டிஸ் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம்ல ஸோ அதை வந்து நமக்கு இந்த பிக்சரில் கா தெளிவாக காமிச்சிருக்காங்க வில் மீடேக் யூம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ